திஸ் இஸ் சிந்து எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிந்து ஃபாலோ வ்ளாக்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவிட் வேக்சின் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நான் வேக்சின் போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் எங்க வேக்சின் போட்டேன்னா கவர்மெண்ட்ல தான் போட்டேன் ஏன் கவர்மெண்ட்ல அப்படின்னா சரி பிரைவேட் போவேனா கவர்மெண்ட்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் கவர்மெண்ட்ல கவர்மெண்ட் சூஸ் பண்ணோம் அதனாலேயே வந்துட்டு பெங்களூர்ல வந்து எங்க கவர்மெண்ட்ல போடுறாங்கன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவே 1 வீக் ஆயிடுச்சு ஸோ வந்து கவர்மெண்ட் கண்டுபிடிச்சு பிளஸ் வந்து அது அவைலபிளா இருக்கா வேக்சின் அவைலபிளா இருக்கான்னு பார்க்கவே எங்களுக்கு 1 வீக் ஆயிடுச்சு ஸோ நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இன்னும் நீங்க வேக்சினேஷன் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெயின் காரணம் வந்து இஷான் தான் அவனையும் பார்த்துக்கறணும் நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் ஸோ அவனையும் பார்த்துக்கறணுன்றனால தான் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கிட்டோம் அது வந்து இப்போ நான் மட்டும் தான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வீக் தான் என் ஹஸ்பண்ட் எடுக்கிறாரு ஸோ மாற்றி மாற்றி குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போடலை இப்போ நான் வந்து இன்ஜெக்ஷன் போட போனது இன்ஜெக்ஷன் போட்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வேக்சினேஷன் எங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணாங்க ஸோ நான் இஷானையும் கூட்டிகிட்டு போகணுன்றதுனால அவனுக்கு அவசர அவசரமாக வந்து சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துட்டேன் பிகாஸ் நாங்கள் இன்ஜெக்ஷன் போட போகிறது வந்து கவர்மெண்டில் இல்லையா ஸோ வந்து நான் ப்ரீ பிளான்டாக எல்லாமே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அவனுக்கு ஃபர்ஸ்ட் போனோடனே நம்ம ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து நம்ம ஆதார் கார்டு வச்சு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் நான் இன்ஜெக்ஷன் போகிறதுக்காக லைனில் நின்றுட்டு இருந்தேன் அப்போ தான் இதை எடுத்தேன் ப்ளஸ் வந்து குழந்தைங்க வந்து உள்ளே அலோடு இல்லாதனால இஷானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு வெளியில் நின்றுட்டாங்க நான் வந்து கோவிஷீல்டு இன்ஜெக்ஷன் தான் போட்டுட்டேன் எனக்கு இன்ஜெக்ஷனாலே சின்ன வயசுலேருந்தே பயம் ஸோ வந்து எனக்கு அது வலிக்கலை இருந்தாலும் அந்த பயத்துலேயே எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துருச்சு ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு வலிக்காமல் போடுங்க ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு தான் போட்டேன் பட் எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு வலிக்கவே இல்லை இன்ஜெக்ஷன் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் போடுவாங்க பட் நீங்கள் வந்து அவங்க புது சிரஞ்ச் தான் யூஸ் பண்ணி போடுறாங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ரைவேட்டில் போடலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம் அப்போலோவில் போடலான்னு இருந்தோம் சரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கும்போது எதுக்கு நம்ம ப்ரைவேட்டில் போட்டுக்கிட்டு அதையும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கவர்மெண்ட்லேயே போட்டோம் இன்ஜெக்ஷன் போட்டு முடித்தோடனே அதை வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுறாதீங்க அந்த இடத்த அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா டேப்லெட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு பேரஸ்டமல் 650 தான் கொடுத்தாங்க ஸோ நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே வந்து தைரியமாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க நீங்களே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க நான் இன்ஜெக்ஷன் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலி நான் வந்து ஈவினிங் தான் இன்ஜெக்ஷன் போட்டேன் ஒரு அரௌண்டு 3 to 3:30 இருக்கும் இன்ஜெக்ஷன் போடும்போது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் என்னை உட்கார சொன்னாங்க கொஞ்சம் 45 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களெல்லாம் கிட்டத்தட்ட 30 minutes உட்கார சொல்கிறாங்க அப்சர்வேஷனில் வைக்கிறாங்க ப்ளஸ் வந்துட்டு நான் குழந்தைய வச்சுருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் அப்புறம் வந்து ரொம்ப சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களையும் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே முன்னாடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு அனுப்புகிறாங்க ஸோ நல்ல சிஸ்டம் தான் இது அதுக்கப்புறம் வந்து நான் ஈவினிங் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்தேன் இன்ஜெக்ஷன் போடும்போது எனக்கு பெயின் இல்லை ஆப்வியஸ்லி எனக்கு பயமாக இருந்தது போடும்போது ஆனால் எனக்கு பெயின் சுத்தமாக இல்லை இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நான் ஆல்ரெடி வந்து பார்த்தேன் இன்ஜெக்ஷன் போட்டால் வந்து 6 to 8 hoursக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேக்சினேஷன் இல்லை எந்த வேக்சினேஷனாக இருந்தாலும் ஒரு 6 to 8 hoursக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதோட சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சிம்டம்ஸ்லாம் அதுக்கப்புறம் தான் தெரியும் இன்ஜெக்ஷன் போட்டப்பயே வந்து எனக்கு வந்து ஃபீவரிஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேப்லெட் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்துட்டாங்க கையில் நைட்டு வந்துட்டு நான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது ஃபீவரிஷாக ஆற மாதிரியே இருந்தது அதனால நான் டேப்லெட் எடுத்துட்டேன் நைட்டே எடுத்துட்டேன் இருந்தாலுமே எனக்கு நைட்டு ஒரு 12 o'clock பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து எனக்கு ஃபீவரும் வந்து டேப்லெட் போட்டும் எனக்கு ஃபீவர் வந்துச்சு குளிர ஆரம்பிச்சிச்சு ஹேண்ட் பெயின் இருந்தது எனக்கு ப்ளஸ் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஃபீவர் வரப்பெல்லாம் எனக்கு ஹெட்ஏக் எனக்கு ஆல்ரெடி இருக்கும் அதனால ஹெட்ஏக்கும் எனக்கு வந்துருச்சு ஸோ நைட் வந்து என்னால் தூங்கவே முடியல சுத்தமாக ஒரு 12 o'clock இருந்து 3-4 o'clock வரைக்குமே என்னால் தூங்கவே முடியல ஸோ அந்த பெயினோடே வந்து அந்த டே வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ மார்னிங் எழுந்திரிச்சோடனே எனக்கு ரொம்ப இன்னும் பெயின் இருந்தது திருப்பி சாப்பிட்டுட்டு மார்னிங் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்பி நான் ஒரு டேப்லெட் போட்டேன் டேப்லெட் போட்டுமே எனக்கு வந்து இன்னும் பெயின் இருந்துகிட்டே இருந்தது அது தெரியல எனக்கு சில பேர் வந்து பெயின் இல்லை அப்படின்றாங்க
பட் சில பேருக்கு வந்து பெயின் இருக்கு, ஒரு ஒருத்தவங்க பாடி பொறுத்துன்னு நினைக்கிறேன் அது. பட் எனக்கு வந்துட்டு லிட்டரலி வந்து எனக்கு 2 டேஸாக வந்து எனக்கு பெயின் இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு அந்த ஹேண்ட் பெயின் சொன்னேன் இல்லையா, ஹேண்ட் பெயின் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீவரும் இருந்தது. அந்த டேப்லெட் போட போட எனக்கு கொஞ்சம் ஃபீவர் குறையும், அப்புறம் திருப்பி ஃபீவரிஷாக இருக்கும். செகண்ட் டே வந்துட்டு எனக்கு பாடி பெயின் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டு 3 நாள் ஆகுது. 3 நாள் எனக்கு இன்னமும் வந்து எனக்கு கை வலிச்சுட்டு தான் இருக்குது, கை ஹேண்ட் பெயினாக இருக்குது. எனக்கு அதை நான் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தருக்கு வந்து சேஞ்ச் ஆகும், எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போது பயப்பட தேவையில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேக்சினேஷன் ஃபஸ்ட்டு டோஸ் எடுத்தாலே வந்துட்டு 80% ஆஃப் கொரோனா வைரஸ் வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 2 டேஸ் சிரமப்பட்டு போய் வேக்சினேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் சிரமப்பட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. ஸோ அதனால தான் நான் போய் எடுத்துக்கிட்டேன் வேக்சினேஷன். ஸோ நீங்களும் போய் எடுத்துக்கோங்க. அண்ட் நீங்கள் இப்போ வேக்சினேஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு இம்யூன் பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் வெளியில் அவ்வளோவா போகாதீங்க. ஏன்னா வந்து அந்த வைரஸ் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருந்தால் தான் அந்த வைரஸ் வந்து சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். வைரஸ்ன்னு இல்லை, எந்த டிசீஸாக இருந்தாலுமே உங்களுக்கு இம்யூன் பவர் கம்மியாக இருந்தால் வந்துடும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் போடுறனால கொஞ்சம் இம்யூன் பவர் கம்மியாகும். 1 மந்த்துக்கு எங்கேயுமே வெளியே அவ்வளோவா போகாதீங்க. ஸோ சேஃபாகவே இருங்க. அப்புறம் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து நான்வெஜ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து இன்ஜெக்ஷன் வந்து ரொம்ப ஹீட் ஆகும் பாடி. ஸோ நான்வெஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாடி ஹீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்து சாப்பிட்றதா இருந்தாலுமே நல்ல அந்த 1 மந்த்துக்கு வந்துட்டு இம்யூன் பவர் உங்கள் பாடியில் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நல்ல இம்யூன் பூஸ்டிங் ஃபுட்டாக சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தோடனே நல்ல ஜூஸ், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் இம்யூன் பவர் வந்து நீங்கள் கூட்ட முடியும். எனக்கு வந்து சிம்டம்ஸ் அதான், ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். வீடியோ பண்ணுறதுக்கு காரணமே அதுதான். பயப்படாமல் போய் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து June 21st இருந்து கம்பல்சரி எல்லாருமே வேக்சினேஷன் போட்டே ஆகணும், ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அதனால நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த வேக்சின் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் சேஃப்டியாக இருக்கும், உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ கம்பல்சரி எல்லோரும் போய் வேக்சினேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோவில் கன்வே பண்ண நினச்சது இவ்வளோதான். ஸோ என் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.